வணக்கம். வியர்வை சுரப்பிகளிலிருந்து வியர்வை சுரந்து வெளியில் வரும் வழியில் ஏற்படும் அடைப்புகளே வேர்க்குரு உண்டாவதற்கான முதன்மை காரணமாகும். கோடை காலங்களில் வெப்பத்தின் காரணமாக அதிகமான வியர்வை சுரக்கிறது. இதனால் வியர்வை நாளங்கள் அடைக்கப்பட்டு சிறு சிறு சிவந்த கொப்புளங்கள் உண்டாகிறது. வெயிலில் செல்பவர்களுக்கு மட்டும்தான் வியர்க்குரு பிரச்சனை என்றில்லை, பிறந்த குழந்தைகளையும் கூட வியர்க்குரு விட்டு வைப்பதில்லை. வியர்க்குரு வந்தால் அது மறைந்துவிடும். ஆனால் உஷ்ணம் அதிகமாகும் போது வியர்க்குரு சில சமயங்களில் வேனல் கட்டிகளாகவும் மாறுகிறது. மேலும் உடலில் சிறு சிறு கொப்புளங்களையும் உண்டு செய்து உடல் அரிப்பையும் உண்டாக்குகிறது. வேர்க்குரு ஏற்படுத்தும் பாதிப்பின் தீவிரத்தை பொறுத்து இது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மிலியரியா கிறிஸ்டலைன் என்பது சருமத்தின் மேல்புறத்தில் காணப்படும் அடைப்புகள். இது நெற்றி, கழுத்து, முதுகு மற்றும் மார்பு பகுதிகளில் வருகிறது. இது சருமத்தில் சிவந்த நிறத்தை உண்டாக்குவதில்லை. மிலியரியா ரப்ரா என்பது சருமத்தின் மத்திய அடுக்கில் காணப்படும் அடைப்புகள். இதனால் துணிகளால் மூடப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் வருகிறது. இது சருமத்தில் சிவந்த நிறத்தை உண்டாக்குகிறது. குமிழிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுவதோடு சில சமயங்களில் கொத்து கொத்தாகவும் காணப்படும். அதிகமாக வியர்க்கும் பொழுது அரிப்பும் வலியும் அதிகரிக்கும். இந்த வேர்க்குருவே அதிகமாக வருகிறது. அடுத்தது மிலியரியா ப்ரோஃபண்டா. இது சருமத்தின் உள்ளடுக்கில் காணப்படும் அடைப்புகள். இது உடல், கை, கால்களில் வருகிறது. இது சருமத்தில் சிவந்த நிறத்தை உண்டாக்குவதில்லை, அதிகமாக அரிப்பையும் உண்டாக்குவதில்லை. இவ்வித வேர்க்குருக்கள் அதிகமாக காணப்படுவதும் இல்லை. வேர்க்குரு வராமல் தடுப்பதற்கு முதலில் உடலை குளிர்ச்சியுடனும் நல்ல காற்றோட்டத்துடனும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இறுக்கமான உடையை அணியும் பழக்கத்தை கைவிட வேண்டும். குழந்தைகளுக்கு கோடையில் டயப்பர் போட்டு விடுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக கோடையில் வெளிரிய நிறத்திலான உடை மற்றும் தளர்வான உடையை அணிவது நல்லது. இதனால் உடல் காற்றோட்டத்துடனும் உடல் குளிர்ச்சியுடனும் இருக்கும். அதோடு கோடையில் சிந்தட்டிக் உடைகள் அணிவதை தவிர்த்து காட்டன் உடைகளையே தேர்ந்தெடுத்து அணிய வேண்டும். உடல் வெப்பமாவதை தடுக்க நீர் சத்துள்ள பானங்களை அதிகம் குடிக்க வேண்டும். குறிப்பாக இளநீர், எலுமிச்சை ஜூஸ், தண்ணீர் போன்றவற்றை அதிகம் குடிக்க வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஆன சாலட்டுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். இதனால் கோடையில் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் போதுமான அளவில் கிடைத்து உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். கோடையில் சருமம் எப்போதும் ஈரமாகவே இருக்கும். வியர்வை வெளியேறினால் தவறாமல் துணியால் அடிக்கடி துடைக்க வேண்டும். இதனால் சருமத்தில் பாக்டீரியாக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். மேலும் கோடையில் பவுடரை தவறாமல் பயன்படுத்த வேண்டும். தூங்கும் அறையானது காற்றோட்டமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்வது நல்லது. இதனால் வேர்க்குரு வருவதை தவிர்க்கலாம். வியர்க்குரு பிரச்சனையில் இருந்து எளிதில் விடுபட சில வழிகள். மஞ்சள் தூள் கிருமி நாசினியாக செயல்படுவதால் உடலில் தேங்கும் உப்பு கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. மஞ்சளுடன் கெட்டி தயிர் கலந்து குழைத்து வியர்க்குரு இருக்கும் இடத்தில் பற்றுப்போல் போட்டு இளநீரில் கழுவி வந்தால் வியர்க்குரு நீங்கும். வியர்க்குரு இல்லாதவர்கள் வாரம் ஒரு முறை முகம் மார்பு பகுதியில் தடவி வரலாம். வேப்பிலை கிருமி நாசினி என்பதோடு சருமத்தில் உள்ள பிரச்சனைகளையும் நீக்கும். குறிப்பாக வெயில் காலங்களில் அம்மை நோய் வரும்போது சருமத்தில் அரிப்பு உண்டாகும். அதை தேய்க்கும் போது அந்த இடத்தில் புண் ஏற்படவும் வாய்ப்புண்டு. அதோடு இவை மேலும் பரவும் என்பதால் அம்மை கொப்புளங்களை அரிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும். அதற்கு வேப்பிலையை அரைத்து பற்று போடுவதோ அல்லது வேப்பிலையை கொண்டு கொப்புளங்களின் மீது தடவுவதோ விரைவில் குணமடைய செய்யும். இதனால் வியர்க்குரு வரும்போதே இந்த வேப்பிலை வைத்தியத்தை தொடங்குவது நல்லது. சந்தனம் குளிர்ச்சி மிக்க ஒரு பொருள். வியர்க்குரு வரும் இடத்தில் அரிப்பு மட்டுமல்லாமல் எரிச்சலும் உண்டாகும். அரிப்பு தாங்காமல் சொரியும் போது அதிகப்படியான எரிச்சல் உண்டாவதுண்டு. இதற்கு சந்தனத்தை உரைத்து வியர்க்குரு இருக்கும் பகுதியில் தேய்த்து வந்தாலே போதும், வியர்க்குரு வராமல் இருக்கும். சருமத்தில் எரிச்சலும் இருக்காது, எப்போதும் குழுகுழுவென இருக்கும். இரவு நேரங்களில் முகத்தில் சந்தனம் குளித்து பூசிக்கொள்வது நல்லது. சந்தன தூளும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனுடன் சிறிதளவு பன்னீர் கலந்து குளித்து போடலாம். வியர்க்குரு அதிகம் இருந்தால் வெட்டி வேரை சுத்தமான நீரில் ஊற வைத்து முகத்துக்கு கிளென்சிங் செய்யலாம். இதனால் முகத்தில் இருக்கும் அழுக்குகள் வெளியேறும். இதே போன்று பன்னீரையும் பயன்படுத்தலாம். குளிக்கும் நீரில், முகம் கழுவும் நீரில் வெட்டி வேரை சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைத்து தேய்த்து உடலை கழுவினால் வியர்க்குரு பிரச்சனை நீங்கும்.
வெட்டிவேர் பொடியும் கிடைக்கும். அதனுடன் பன்னீர் அல்லது கற்றாழை கலந்தும் உடலில் தேய்த்து குளிக்கலாம். இதை தடவி குளிக்கும் போது சோப்பு போட வேண்டியதில்லை. நாள் முழுக்க உடல் முழுவதும் ஒருவித நறுமணத்தை உண்டாக்கும். திரிபலா பொடியுடன் பச்சை பயிறு பொடி கலந்து வைத்துக் கொண்டு தினமும் குளிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு இந்த பொடியுடன் தயிர் அல்லது கற்றாழை சாறு எடுத்து குளித்து நன்றாக தடவி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் கூட பூசிவிடலாம். பிறகு 10 நிமிடங்கள் கழித்து உடலை தேய்த்து குளித்து விடுங்கள். இப்போது சோப்பு போட்டு குளிக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து இப்படி குளித்தால் வியர்க்குரு நீங்கிவிடும். வியர்க்குரு வராமல் இருந்தாலும் வாரம் ஒரு முறை இப்படி செய்து வந்தால் வியர்க்குரு பிரச்சனை வராமல் சமாளிக்கலாம். நுங்கு கோடைக்கேற்ற குளிர்ச்சியான ஒரு பொருள். நுங்கு அடிக்கடி உள்ளுக்குள் எடுக்கும் போது உடல் குளிர்ச்சி அடையும். அதையே வியர்க்குரு இருக்கும் பகுதியில் பூசி குளித்தால் 2-ஏ நாளில் வியர்க்குரு காணாமல் போகும். முல்தானி மெட்டி கூட வியர்க்குருவிற்கு சிறந்த வீட்டு மருந்தாக இருக்கிறது. 4 அல்லது 5 டேபிள்ஸ்பூன் முல்தானி மெட்டியுடன் 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் பன்னீர் சேர்த்து நன்றாக குழைத்து பின் வேர்க்குருவினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இதை பூசிவிடுங்கள். 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு பிறகு குளிர்ந்த நீரில் கழுவி விடுங்கள். ஆலமர பட்டை கூட வேர்க்குருவிற்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது. இதற்கு காய்ந்த ஆலமர பட்டைகளை எடுத்துக்கொண்டு நன்கு பொடியாக்கி கொள்ளுங்கள். இப்பொடியை வேர்க்குருவினால் பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவி விடுங்கள். இதனால் வேர்க்குருவினால் உண்டாகும் அரிப்பிற்கும் எரிச்சலுக்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும். நிறைய எலுமிச்சை ஜூஸ் குடிப்பது வேர்க்குருவை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் உதவும். சிறிது சோளமாவினை எடுத்துக்கொண்டு தண்ணீர் விட்டு குளித்து அதனை வேர்க்குரு உள்ள இடங்களில் பூசிக்கொள்ளலாம். அரை மணி நேரத்திற்கு உலரவிட்டு பின் குளிர்ந்த நீரால் கழுவி விடலாம். வியர்க்குரு பிரச்சனை நீங்க அருகம்புல்லுடன் சிறிதளவு மஞ்சள் கலந்து அரைத்து உடலில் தேய்த்து குளித்து வரலாம். வியர்க்குருவை தடுக்க வெள்ளரிக்காயை நறுக்கி அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விழுதை வியர்க்குரு உள்ள இடங்களில் 2 அல்லது 3 மணி நேரம் தடவி நன்றாக காய விடுங்கள். பின்பு குளிர்ந்த நீரில் குளித்தால் வியர்க்குரு மறைந்துவிடும். இதனோடு வெள்ளரிக்காய், இளநீர், பதநீர், தர்பூசணி போன்று தினம் ஒரு பழங்களை எடுத்து வந்தால் வியர்க்குரு பிரச்சனை அதிகம் தாக்காமல் பார்த்து கொள்ளலாம். வியர்க்குரு வந்ததற்கு பிறகு மட்டுமல்லாமல் வருவதற்கு முன்பும் இந்த பராமரிப்பு செய்து வந்தால் நிச்சயம் வியர்க்குரு பிரச்சனை இல்லாமல் கோடையை கடந்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.